ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2022 அமெரிக்கன் மூவியாக ரிலீஸ் ஆன ஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி டேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எக்கச்சக்க பேர் கூட டேட்டிங் போகிறா. அவள் தான் இந்த படத்தோட ஹீரோயின், அவளுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் கூட டேட்டிங் போகிறேன், ஆனால் யார் கூடயுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க என் கூட டீசெண்டாகவே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் நமக்கெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில ஜிம்ல என்னுடைய ஃப்ரெண்ட மீட் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்ல ஃபுட் இல்லாததுனால நம்ம சூப்பர் மார்க்கெட்டு போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சூப்பர் மார்க்கெட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பையன் ரொம்ப அழகா இருக்கிறான். அவன் என் கூட சூப்பரா பேசி கொடுத்துட்டே என் நம்பரையும் வாங்கிட்டு போயிடுறான். உடனே நான் இந்த விஷயத்த என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வழக்கம் போல ஷேரும் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது அவன் ஒரு நாள் எனக்கு மெசேஜ் பண்ணி ஒரு இடத்துக்கு டேட்டிங் கூப்பிடுறான். நானும் அந்த இடத்துக்கு போன உடனே கடையில வேலை பாக்குறவன் எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சப்ளை பண்றான். நாங்களும் அதை குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய அப்பா இறந்துட்டாங்கன்னு, நான் அம்மாவை விட்டு தனியா தான் வாழ்றனும், எனக்குன்னு எந்த ஒரு ரிலேட்டிவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் எங்களுக்குள்ள சிங்க் ஆகி என்ன ஆகுதுன்னா, எங்களுடைய ஃபர்ஸ்ட் டேட்டிங் அப்பவுமே நாங்க பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவன் தூங்கிட்டு இருக்கும் போது நான் அவனை போட்டோ எடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட நான் குளிக்கும் போது இதை எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் அப்படியே நாட்கள் போக 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 நாங்க ரொம்ப டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அவன் என்கிட்ட, அவன் ஒரு டாக்டர்னு அவனை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னியான்னு என்கிட்ட கேக்குறான். அதுக்கு நான், உன்னைய பத்தி நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டோட டீடைல்ஸையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா டான்ஸ் ஆடணும். அப்போ அவன் என்கிட்ட, உன்னைய நான் இந்த வீக்கெண்டு சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகவான்னு கேட்க நானும் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு ஓகே சொல்லிடுறேன். அப்படி சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனுடைய போட்டோவையும் அனுப்பி இந்த விஷயத்த நான் சொன்னேன். அதுக்கு அவன் போட்டோவெல்லாம் பார்த்துட்டு, எந்த இடத்துக்கு போறேன்னே தெரியாம நீ தயவு செய்து போகாத, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்றா. இருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு போன உடனே உனக்கு மெசேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கூட வண்டியில ஏறி ஜாலியா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போதே அவளுக்கு நான் மெசேஜ் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா சிக்னல் இல்லாததுனால அவளுக்கு என்னால மெசேஜ் பண்ண முடியல. சரி, அப்படின்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போன உடனே அவளுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவன் அங்க இங்கன்னு சுத்தி நைட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டான். அந்த இடம் ஒரு நார்மல் காட்டேஜ் தான், ஆனா காட்டுக்குள்ள தனியா இருக்கிற மாதிரி இருக்குது. நானும் காட்டேஜுக்குள்ள போய் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு ட்ரை பண்றேன். ஆனா அங்கேயும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கிற போட்டோ மாதிரி ஏதோ ஒன்னெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அவன் எனக்கு சரக்க ஊத்தி கொடுக்குறான். நானும் அதை குடிச்சிட்டு இது என்ன பிளேவரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நான் எனக்கே தெரியாம அங்க மயங்கி விழுந்துறேன். அப்படி மயங்கி விழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா இப்போ நான் அவங்கிட்ட தயவு செய்து என்னுடைய கை விலங்க அவுத்து விடுன்னு சொல்றேன். அதுக்கு அவன் என்கிட்ட, அதெல்லாம் அவுத்து விட முடியாது, நான் மனுஷ கறிய அதிக லாபத்துக்கு விக்கிறவன், நீ ஒன்னும் கவலைப்படாத, ஏன்னா நான் உன்னைய அவ்வளவு சீக்கிரத்துல கொல்ல மாட்டேன், எதுக்குன்னா உன்னுடைய கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அது வரைக்கும் நான் உனக்கு ரொம்பவே நல்லா சமைச்சு போடுவேன்னு சொல்லி எனக்கு பயங்கரமா ஷாக் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த கேப்ல என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. அதுக்கு வில்லன், நாங்க ஒரு காட்டேஜ்ல இருக்கிறோம், அங்க நெட்ஒர்க் நல்லாவே கிடைக்க மாட்டேங்குது, அதனால நான் உனக்கு பிறகு கால் பண்றேன்னு சொல்லி ஏதோ ஒரு போட்டோவையும் அனுப்பி விட்டுறான். நானோ தயவு செய்து என்னைய யாராச்சும் இங்க இருந்து காப்பாத்திட்டு வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கன்னு கத்தும் போது பக்கத்து ரூம்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு, என் பேரு பெண்ணி, அவன் என்னைய டவுன்ல மீட் பண்ணி நேக்கா இங்க கூட்டிட்டு வந்துட்டான், நான் எவ்வளவு நாள் இங்க இருக்கிறேன்னு எனக்கே தெரியல, அவன் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கறிய பிச்சு பிச்சு விக்கவும் ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாததுனால என்னைய யாருமே தேடி வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுறா. இதே நேரத்துல என்னுடைய ஃப்ரெண்டு நெட்ல சர்ச் பண்ணிட்டே இருக்கும் போது எனக்கு மெசேஜ் பண்றா. அதுக்கு வில்லன், எனக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரொம்பவே போர் அடிச்சு போச்சு, அதனால என்னுடைய போனை நான் ரொம்ப நாளைக்கு ஷட் டவுன் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றான். அதுக்கு அவ ஓகே எல்லாம் அனுப்பிட்டு அவன் அனுப்பி விட்ட போட்டோவை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி, சீக்கிரம் எனக்கு கால் பண்ணு, ஏன்னா இது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு அவனுக்கே அனுப்பி விடுறா. இதே நேரத்துல வில்லன் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒரு பெரிய லெக் பீஸை எடுத்து அதை துண்டு துண்டா வெட்டி என்ன பண்றான்னா,
இந்த மாதிரி வில்லன் கறியையும் அந்த கறி யாருடையது அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸையும் ஒரு பார்சலுக்குள்ள போட்டு அடைச்சி வச்ச உடனே எவனோ ஒருத்தவன் அந்த பார்சலை கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் சாப்பிடறதுக்காக அனுப்பி விட்டுறான். அப்படி அனுப்பி விட்டுட்டு நான் சாப்பிட்றதுக்காக எனக்கு சாப்பாடு கொடுக்குறான், ஆனா நான் அதை சாப்பிடாம எனக்கு குளிக்கணும்னு சொன்னதுனால அவன் அங்க இருக்கிற செயின் அவுத்து விட்டு என்னுடைய ரெண்டு கையையும் கட்டிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கும் போது நான் எதுவும் யோசிக்காம அவன் கூட சண்டை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணதுனால அவன் என்னைய பிடிச்சி எனக்கு மயக்க மருந்த போட்டு நான் உட்கார்ற இடத்தையே வெட்டி எடுத்துறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில எங்களுடைய ஃப்ரெண்டு நாங்க டேட்டிங் பண்ணும்போது ஒருத்தவன் எங்களுக்கு சரக்க ஊத்தி கொடுத்தான்ல, அந்த கடைக்காரனை மீட் பண்ணி நீ தான் அவங்க டேட்டிங் பண்ணும்போது சரக்க ஊத்தி கொடுத்துருக்கன்னு என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான். அதனாலதான் நான் உன்னைய மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க டேட் பண்ணிருக்கும் போது அவங்க வாங்கின சரக்குக்கு அவன் அவனுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தான் பே பண்ணிருப்பான். அதனால அவனுடைய இன்ஃபர்மேஷனை எனக்கு எப்படியாச்சும் சொல்லுன்னு சொல்ல அதுக்கு அவனும் ஓகே சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். நானும் திரும்பி படுக்க முடியாம எனக்கு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டே பக்கத்து ரூம்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட சே அழக பார்த்து அவன் கூட நான் ரொமான்ஸ் பண்ணது தப்புன்னு இப்போ நான் ஃபீல் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்னது நீ அவ கூட ரொமான்ஸ் பண்ணியா, எனக்கு என்னமோ அவனுக்கு உன்னைய பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அவன் என் கூடயும் பக்கத்து ரூம்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு கூடயும் அவன் ரொமான்ஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்றா. இந்த கேப்ல என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பார்ல வேலை பாக்குறவன் வில்லனோட பேரு பிரெண்டன் ஸ்டீவன் கேம்ப்னு அவனுடைய கிரெடிட் கார்டுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை அவளுக்கு அனுப்பி விடுறான். அவளும் அதை பார்த்து ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணி அவனுக்கு ஒரு வைஃபும் ரெண்டு குழந்தையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சு பயங்கரமா ஷாக் ஆகுறா. இதே சமயத்துல நான் பாத்ரூம் போற கேப்ல என் பக்கத்து ரூம்ல இருக்கிற பொண்ணை தரதரதரன்னு தூக்கிட்டு அவளை வெட்டுறதுக்காக வில்லன் கூட்டிட்டு போயிடுறான். அப்படி கூட்டிட்டு போய் வெட்டிலாம் முடிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு என்னுடைய ரூம்க்கு வந்து எதுக்காக நீ என் கூட ரொமான்ஸ் பண்ணனு நான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு எனக்கு உன்னைய ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நான் அவன் எனக்கு கொடுத்த ஒரு புக்கை நான் வாசிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க நீங்க இத படிக்கிறீங்கன்னா வில்லனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அத நீங்க தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு எழுதி இருக்கு. அத பார்த்து நான் பக்கத்து ரூம்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட நீ ஒண்ணும் கவலைப்படாத, தயவு செய்து கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ, நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு அவளுக்கு ஆறுதல சொன்னேன். என் ஃப்ரெண்டோ கார்ல உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்ல பார்த்த வில்லனோட வீட்டுக்கு கரெக்டா வந்து சீக்கிரட்டா நோட் பண்ணிட்டு இருக்கும் போது வில்லனோட ஃபேமிலியே கார்ல இருந்து அவங்க வீட்டுல வந்து இறங்குது. உடனே அவ அந்த லொகேஷனை நேக்கா ஷாப்கீப்பருக்கு அனுப்பி விட்டுட்டு வில்லனோட வீட்டுக்கு போய் அவனுடைய ஒய்ஃபை மீட் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல வில்லனோ நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு என்கிட்ட கேக்குறான். அதுக்கு நான் மனுஷ கறியோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு அவங்கிட்ட கேட்டதுனால மனுஷ கறியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், அதை ஒரு தடவை மட்டும் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட வேற எதுலயுமே நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். என் ஃப்ரெண்டோ வில்லனோட ஒய்ஃப் கிட்ட என்னைய பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும் போது வில்லனே அங்க வந்ததுனால அவ டைரக்டா அவங்கிட்டயே என்னைய பத்தின இன்ஃபர்மேஷனை கேக்குறா. ஆனா அவன் இல்ல இல்ல அவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவள் அங்கிருந்து அனுப்பி விடுறான். அவளும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டவுட்ல என்னுடைய போனுக்கே கால் பண்றா. ஆனா அந்த போனை யாரு அட்டன் பண்ணாங்கன்னா இந்த கேப்ல பார்ல வேலை பாக்குறவன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த மெசேஜ் போகவே மாட்டேங்குது. வில்லனோ வழக்கம் போல ஃப்ரிட்ஜ்ல இருந்து கறியை எடுத்து அதை மரத்தை வெட்டுற மிஷினை யூஸ் பண்ணி கட்லாம் பண்ணி கிரைண்டர்குள்ளலாம் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சி அதை ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணி நான் மனுஷ கறி எப்படி இருக்கும்னு கேட்டதுனால அதை சாப்பிடறதுக்காக எனக்கு கொடுக்கறான். நானும் அதை சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் 19 வயசுலதான் இந்த பிசினஸ்க்குள்ளேயே வந்தேன். முதல்ல இந்த பிசினஸ் பண்ண வேண்டாம் தான் இருந்துச்சு, ஆனா இதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்ததுனாலயும் மனுஷ கறியோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சதுனாலயும் தான் இந்த பிசினஸ் குள்ள நான் வந்தேன்னு சொல்லி நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னைய நீட்டா என்னுடைய ரூம் குள்ள அனுப்பி விட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு எனக்கே தெரியாம பக்கத்து ரூம்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட தூக்கிட்டு தர தர தரன்னு வெட்டுறதுக்காக கூட்டிட்டு போய் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி எங்கேயோ இருந்து சதைய உருவிடுறான். இதெல்லாம் தெரியாதனா மனுஷ கறியை சாப்பிட்டதுனால ஒரே வாந்தியோ வாந்தியோ
தான். இதே டைம்ல ஷாப்ல வேலை பாக்குறவன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாக்குறான், மெசேஜ் பண்ணி பாக்குறான். ஆனா அங்க சிக்னல் இல்லாததுனால எதுவுமே இவனுக்கு போக மாட்டேங்குது. அதே நேரத்துல வில்லனோட மனைவியோ குளிக்க போகும்போது அவளுடைய ஒத்த காலை காட்டுறாங்க. எனக்கு என்னமோ இவளும் வில்லன் கிட்ட மாட்டி இருக்கிறா, இவளையும் வில்லனுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் இவளுடைய காலையும் எடுத்து இவளை கல்யாணம் பண்ணிருக்கிறான். அப்புறம் இவ டார்ச்சர் அனுபவிக்கும் போதுதான் ஹீரோயின் படிச்சுட்டு இருந்த புக்ல இவா தான் எழுதி வச்சிருக்காளும்னு தோணுது. அப்புறம் அடுத்த நாள் ஒரு பார்சல் பாக்ஸ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கறான். அதை ஓபன் பண்ணி பாக்கும்போது ஒரு புது டிரஸ் இருக்கு. அதை போட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நானும் அதை போட்டுட்டு நல்லா மேக்கப்பும் போட்டு ரெடியாக ஆரம்பிச்சிடறேன். அவனும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுடைய ஒய்ஃபு அவனுக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறா, கால் பண்ணி பாக்குறா. ஆனா அவன் அதை அட்டன் பண்ணாம அதை ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு நேரா என்னுடைய ரூம்க்கு வந்து அங்கிருந்து கூட்டிட்டு டின்னர் சாப்பிடறதுக்காக ரெடி பண்றான். நானும் அவன் கூட சேர்ந்து நல்லாவே டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவன் என்கிட்ட, இப்போ நம்ம சாப்பிடுறது மெலிசாவோட கறி தான், பொதுவா ஆம்பளை விட பெண்களோட கறி தான் ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும், அதனாலதான் நான் பெண்ணை மட்டும் கடத்துறேன்னு சொல்ல, அதுக்கு நான் சரி சரி மெலிசா உன் கூட என்னைய மாதிரி கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டுருக்கலான்னு கேட்டேன். அதுக்கு அவன் அங்க இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு போர்டை தூக்குறான், அதுக்குள்ள எக்கச்சக்க பெண்களோட பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அவன் என்கிட்ட காமிச்சு இவங்க எல்லாத்தையுமே நான் வந்து சாப்பிட்டுருக்கேன், அதுல இந்த போட்டோல இருக்கிறவ தான் மெலிசா, இவ கூட நான் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டதே இல்ல. அப்புறம் இங்க உன்னுடைய பொருள்லாம் கிடையாது, ஏன்னா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால உன்னுடைய பொருளை நான் தனியா சேஃபா எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னான். நானும் அதை கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டோட போனு அதுல இருக்கிறத நான் நோட் பண்றேன். அப்படி நோட் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து மனுஷ கறியை சாப்பிட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு வழக்கம் போல ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா, நான் அவனை அந்த இடத்துல கடிச்சு வச்சு ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டுட்டு அவங்கிட்ட இருக்கிற சாவியை எடுத்து என்னுடைய ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ணி அவனை அந்த ரூம்லயே லாக் பண்ணிட்டு என் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற என்னைய தேடி வந்த என்னுடைய ஃப்ரெண்டை கட்டி போட்டு இருக்கிறத பார்த்து அவளையும் ஒரு வழியா காப்பாத்திட்டு, இவ்வளவு நாள் என் கூட பேச்சு கொடுத்துட்டு இருந்தால அவ இப்ப ஒத்த கால தான் இருக்கிறா, அவளையும் ஒரு வழியா காப்பாத்திட்டு நாங்க எல்லாரும் சேஃபா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டோம். வில்லனோ அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி நாங்க எங்க இருக்கோம்னு தெரிஞ்சு சைலண்டா எங்களை வந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்கும்போது நாங்க மூணு பேரும் சேர்ந்து சர மாதிரியா மாத்தி மாத்தி தாக்கி அவனுக்கு கடைசியா ஒரு எத்த விட்டு ஓரமா படுக்க போட்டுட்டு நாங்க மூணு பேரும் அந்த பில்டிங்க விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக போயிடுறோம். இதே சமயத்துல ஷாப் ஓனரு என்னுடைய ஃப்ரெண்டு அவனுக்கு கொடுத்த லொகேஷனை யூஸ் பண்ணி நேக்கா இங்க வந்து என்னதாண்டா நடக்குதுன்னு பாக்குறான். அப்படி பாத்துட்டு இருக்கும் போது வில்லன் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து எங்களை தேடி கண்டுபிடிக்க இருக்குன்னு வில்லன் எங்களை நோக்கி சுட ஆரம்பிச்சதுனால அந்த சத்தத்தை கேட்டு இவளும் வெளியில வர ஆரம்பிச்சிடறா. வில்லனோ என்னைய சுட்டு போட்டு தள்ளிடலான்னு வரும்போது அவனுக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட் சடார்னு அவன் மேல பாஞ்சி சர மாதிரியா மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவனுடைய கன்னை எடுத்து என்ன பண்ணனா, இந்த மாதிரி நாங்க வில்லனை போட்டு தள்ளிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்கும்போது அங்க டோர் லாக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய செல்ல வில்லனை போட்டு தள்ளும் போது எனக்கே தெரியாம அங்க விட்டுட்டு வந்ததுனால நான் போய் போனை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறேன். இதே நேரத்துல வில்லனோட ஒய்ஃப் அங்க வந்து அவன் செத்து கிடக்கிறத பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம ஜஸ்ட் இந்த பாடி மேல ஐஸ் மட்டும் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுங்கன்னு பார்சல் பண்றவங்க கிட்ட சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்பி விட்டுறா. நானும் ஸ்பாட்டுக்கு வந்து எப்படியோ ஒரு வழியா என்னுடைய போனை கண்டுபிடிச்சி அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது வில்லனோட ஒய்ஃப் கரெக்டா அங்க வந்து, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஏன்னா இவ்வளவு நாள் நானும் உன்னைய மாதிரிதான் அவங்க கிட்ட மாட்டிட்டு இருந்தேன், இப்போ நம்ம எல்லாருமே ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டு என்னைய நைஸா கீழே தள்ளிவிட்டு என்னுடைய கழுத்தை நெரிச்சே சாகடிக்கலான்னு பாக்குறா. ஆனா நான் என் கையில இருக்கிற சாவியை எடுத்து அவ கழுத்திலேயே நங்கு நங்குன்னு குத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்கும் போது மறுபடியும் அவ வந்து என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆனா இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு கரெக்டா அங்க வந்து ஒரு மம்மட்டியை யூஸ் பண்ணி அவளை போட்டு
போட்டு சும்மா பொலந்து தள்ளி அவளை கொன்னுட்டு இவ தான் சைக்கோ கில்லரோட ஒய்ஃப்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நான் படத்தோட ஓபனிங் சீன்ல ஒருத்தனை டேட்டிங் பண்ணன்ல, அவன் எனக்கு மெசேஜ் பண்ணி சிம்பாலிக்கா எங்களை காப்பாத்துற மாதிரியும், பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு மனுஷ கரிய இவனை மாதிரி கொடுக்கறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்னு சாத்தானோட சிம்பிளை சிம்பாலிக்கா காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க.